ஹைதராபாத்தில் வரலாறு காணாத மழையால் மொத்த நகரமும் வெள்ளத்தில் மிதக்கிறது. நகரின் முக்கிய சாலைகளில் ஆறு போல் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அந்த வெள்ளத்தில் ஒருவர் அடித்து செல்லப்படும் காட்சி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சென்னையில் போல் மிக மோசமான பாதிப்பை ஹைதராபாத் தற்போது சந்தித்துள்ளது. மோசமான வடிகால் அமைப்பு சட்டவிரோத ஆக்கிரமிப்பால் வெள்ளம் பாய்ந்தோடுவதாக புகார் எழுந்துள்ளது. ஹைதராபாத்தில் பெய்த வரலாறு காணாத மழையால் நகரின் ஓடும் ஆறு மற்றும் குளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நகரின் உள்கட்டமைப்புகளில் சரியான வடிகால் வசதிகள் இல்லாத காரணத்தால் மொத்த நகருக்குள்ளும் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. கடந்த 2015 சென்னையில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதே போன்ற பாதிப்பை இப்போது ஹைதராபாத் சந்தித்துள்ளது. ஆற்றங்கரையோரம் குடியிருப்பில் வசித்த ஏழை மக்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தை கட்டுப்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தெலுங்கானா அரசும் பேரிடர் படையும் தீவிரமாக வேலை செய்து வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்களை மீட்டு அவர்களுக்கு உணவு உறைவிட வசதியை அளித்துள்ளது. ஆற்றின் கரையோரத்தில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன. அங்கு வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சிலர் மேலான பகுதிகளுக்கு சென்று விட்டனர். முசி ஆற்றங்கரையோரத்தில் வீடுகளையும் சூழ்ந்து வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தெலுங்கானா மாநில அரசு இன்றும் நாளையும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அறிவித்துள்ளது. அம்மாநில முதல்வரின் மகனும் அமைச்சருமான KTR மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 48 மணி நேரமாக ஹைதராபாத்தில் பெய்த இடைவிடாத மழை காரணமாக புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப் போவதாக தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது.